வணக்கம். நான் டாக்டர் கோபாலகிருஷ்ணன், பேராசிரியர் மற்றும் இயக்குனர், சிறுநீரக இயல் துறை, சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, சென்னை. இரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்கள், நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு க்ரானிக் கிட்னி டிசீஸ் உள்ள நோயாளிகள், சிறுநீரக செயலிழப்பிற்காக டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள், மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், இவர்களெல்லாம் கோவிட் தொற்று நோயால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகம் இவர்களுக்கு. அது மட்டுமின்றி கோவிட் நோய் ஏற்பட்டால் இந்நபர்களில் அதனுடைய விளைவுகள் சற்று தீவிரமாகவே இருக்கலாம். அதனால் இவர்களுக்கு நான் கூறும் அறிவுரை, தகுந்த நேரத்தில் சரியான அளவில் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு இரத்த அழுத்த அளவையும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவையும் மிக துல்லியமாக கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். டயாலிசிஸ் சிகிச்சை பெறும் நபர்கள் டயாலிசிஸ் சிகிச்சையை தவிர்க்கக்கூடாது என்றால், டயாலிசிஸ் சிகிச்சையை தவிர்த்தால் உயிருக்கே ஆபத்தாக கூட விளையலாம். மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் தாங்கள் உட்கொள்ள வேண்டிய மருந்து மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்ள வேண்டும். ஆனால் காய்ச்சலோ, தொண்டை வலியோ, தலைவலியோ இது போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் அதை உதாசீனம் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்நபர்களுக்கு கொரோனா தொற்றுநோய் ஏற்பட்டாலும் கூட உடனடியாக சிகிச்சை ஆரம்பித்தால் அவர்களை காப்பாற்ற முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களில் பலரும் வீட்டிலிருந்தே வேலையை செய்ய வேண்டிய, பல மாதங்களாக வீட்டிலிருந்தே வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கலாம். உடல் பருமன் அதிகமாதல் என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம். தயவுசெய்து இதை கருத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் ஆகார அளவை மிகச்சரியான அளவில் வைத்து உடல் பருமன் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். வீட்டிலேயே உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் தவறாமல் கோவிட் தொற்றுநோய்க்கான தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக சிறுநீரக வியாதிகள் இருப்பவர்கள், மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் தவறாமல் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் கோவிட் தடுப்பூசி ஒரு வரப்பிரசாதம். நன்றி.